Santa. வாங்க. இந்த கொட்டேஷன் சினி போஸ்ட்லயே அனுப்பிச்சிருங்க. எஸ் சார். முதலாளி, அம்பாளுக்கு உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணி பிரசாதம் எடுத்துன்னு வந்திருக்கேன். இந்தாங்க வாங்கிக்கோங்க. உங்க தாத்தா காலத்துல கட்டின கோயில் ரொம்ப பழஞ்சு போயிடுத்து. அதை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணோம். நன்னா இருப்பேள். தீர்காயுஷ்மான் பவா. ஹலோ மேனேஜர், நேற்று நான் கொடுத்த ஃபைல்கள் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. சார், இது என்ன ஃபைல்? இது விஜயன் கோவுக்கு 10 லட்சம் டீ போடுற ஆர்டருக்காக அவங்களுக்கு நாம போட்ட அக்ரிமெண்ட் ஃபைல் சார். ஆர்டர் அனுப்பிச்சிட்டீங்களா? எப்படி அனுப்புவீங்க? விஜயன் கோவுக்கு வேண்டாதவங்க கிட்ட லஞ்சமா 5000 ரூபாய் பணம் வாங்கிட்டு சரக்கு அனுப்பல. அதனுடைய விளைவு விஜயன் கோவுக்கு பெருத்த நஷ்டம். அந்த கம்பெனிக்கே கெட்ட பேரையும் வாங்கி கொடுத்துட்டீங்க. சொன்ன சொல்ல காப்பாத்தாதவங்களும் கொடுத்த வாக்குறுதியை மறக்கிறவங்களும் இந்த ஆபீஸ்ல இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ப்ளீஸ் கெட் அவுட் சார். ஒரு காரணமும் எனக்கு தேவையில்லை, வெளியே போங்க ப்ளீஸ். பேக்வில் பஞ்சர் ஆயிடுச்சுமா, கரட்டி மாட்டத்துக்கு நேராங்கம்மா. நீங்க அவசரம் போகணும்னா வேற வண்டி வந்து ஏற்றி அனுப்புறேன். போறீங்களா? ஐயோ இடியட்ஸ், கண்ணு மண்ணு தெரியாம போறாங்க. நான்சென்ஸ். ச்ச, ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிடுச்சு. அம்மா அவசரமா டவுனுக்கு போனோம், கொஞ்சம் உதவி பண்ணுங்க. நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? வண்டியை நிறுத்துங்க. ஏன் இறங்குறீங்க? என்னை பத்தி ஏதாவது கேக்குறதா இருந்தா நான் இந்த வண்டியில வரல. சாரிங்க, நான் உங்களை பத்தி எதுவுமே கேட்கல. ப்ளீஸ் உட்காருங்க. ஹே
நிறுத்துங்க. ஒன் செகண்ட், கொஞ்சம் பாருங்க. ஜஸ்ட் அ மினிட் ப்ளீஸ். இது இப்ப உங்களுக்கு தேவைப்படும். என்ன இருந்தாலும் நெஞ்சது தப்புமா? இல்லம்மா, நான் உடனே திரும்பி வந்து பார்த்தேன், அதுக்குள்ள அவர் போயிட்டாரு. இந்த சால்வையை எப்படி கொடுக்க போற? அத பத்திரமா வைங்கம்மா, என்னைக்காவது ஒரு நாள் அவர் என் கண்ணில் படாமையா போறாரு, அப்ப கொடுத்துடலாம். தும்ப விட்டுட்டு வாழ பிடிக்கிற கதமா அவன் பேச்சு, எல்லாத்துலயும் அசால்ட்டு தானா? என்னை பத்தி ஏதாவது கேக்குறதா இருந்தா நான் இந்த வண்டியில வரல. உங்களை பத்தி எதுவுமே கேட்கல, பிளீஸ் உட்காருங்க. இது இப்ப உங்களுக்கு தேவைப்படும். வள்ளி சுத்தமா வந்திருக்கியா? நீ வண்டி ஓட்டுற ஆளுன்னு தெரிய சுத்தமா தான் வந்திருக்க. வள்ளி, இப்ப நீ ரொம்ப அழகா இருக்கிற. நிஜமா? பொய்யா சொல்லுவேன். காஃபி சாப்பிட்டியா? என்ன அக்கறை? ஏன் அது அவருக்குன்னு பசல்ல பேதி மருந்து கலந்து கொண்டாந்துருக்க. அப்ப இது எனக்கு வேணவே வேணாம், அவனுக்கே கொடுத்துரு. கிட்டக்கு வாயே. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, விளக்கிக்கிறேன் சொல்லு. புரியுதா? புரியுது புரியுது, மூடிக்கிட்டேன். திமுக்கு திமுக்குன்னு போ. உன்னை கண்டு மயங்காத பேர்கள் உண்டோ வடிவழகிலும்? ஆஹா, என்ன நடை, என்ன உடை, என்ன இடை! டிஸ்கோ சாந்தி தோத்தா போனி. வள்ளி, இன்னைக்கு நீ தூள் கலப்புற. போயா, எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கமா? நான் இருக்கும்போது என்ன வெக்கம்? யோ, நான் உனக்காக பெசல்லா தஞ்சாவூர் டிகிரி காப்பி போட்டு கொண்டிருக்கையா? தஞ்சாவூர் டிகிரி காப்பினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எடுத்துக்கையா? ஆமா, அவனுக்கு கொடுத்தியா? கொடுப்பனா? கொடுப்பன உனக்கு இல்ல. சாப்பிடியா? கொண்டா. எல்லாத்துக்கும் கொடுப்பன வேணும். நல்லா கலைக்க குடியா? கலந்துடுறேன், நல்லா கலந்துடுறேன். தஞ்சாவூர் டிகிரி காவிரம். என்ன ஆச்சு? ராதா, என்னம்மா பக்கத்து வீட்டு ராஜம்மா மகஜயா? உன்னை காட்டிலும் 3 வயசு குறைஞ்சவன். அவ கல்யாணம் பண்ணிட்டு 2 குழந்தைகளை பெத்துட்டான். அந்த பிஞ்சு குழந்தைகளோட அவ விளையாடுறத பார்த்தா என் மனசுக்கு எவ்வளவு இன்பமா இருக்கு தெரியுமா? எவ்வளவு நாளைக்கு தான் இப்படியே இருக்க போற? சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கமா, உனக்கும் வயசாகுதுல்ல. பூ உள்ள மறந்தாமா காய்க்கும். எனக்கும் பேர குழந்தைகளை பாக்கணுங்கிற ஆசை இருக்காதாமா? உன்னை புரிஞ்சிக்கவே முடியலம்மா. உன் கல்யாணத்தை பத்தி பேசும்போதெல்லாம் இப்படித்தான் கோவிச்சுக்கிறேன். காலத்துல பயிர் செய்யணுமா? அம்மா, பச்சலேட்டு போட்டாச்சு, போங்க சார்.
சார், நாளைக்குதான் சைனிமே நிகழ்ச்சி. தம்பி. என்ன சார்? ராதா இருக்காங்களா? யாருக்காகவும் இது வரைக்கும் காத்துட்டு இருந்தாங்க, இப்பதான் சார் போறாங்க. அது நீங்க தானா? வாங்க சார், என்ன வேணும்? ராதாவோட பாடல் கேசட் வேணும். அவங்க பாடல் கேசட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். அவங்க கேசட் இருக்கான்னு தேடி பார்க்கறேன். கொஞ்சம் நேரம் ஆகுமா சார்? எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நான் இருந்து வாங்கிட்டு போறேன். சார், சார் கேசட் அறந்து போச்சு சார். பரவாயில்ல, நான் ஒட்ட வச்சு கேட்டுக்கிறேன். அறந்து போன கேசட்ல முழுமையா பாட்டு கேட்க முடியாது சார். கேசட் நான் தரேங்க. எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நான் இருந்து வாங்கிட்டு போறேன். ராதா, சாப்பிடுவாமா? எனக்கு பசிக்கலம்மா, சாப்பாடு வேண்டாம். கொஞ்சம் பாலாவது சாப்பிடுமா? சரிம்மா. ஐயா, ஐயா சாப்பிட வாங்க. ஐயா பசிக்கல, சாப்பாடு வேண்டாம். கேசட் நான் தரேங்க. நீங்க வாங்க, நான் பாத்துக்கிறேன். வாங்கம்மா வாங்க சார். இந்த தொழிலுக்கு நான் இருக்கேன் சார், உங்க தொழில மாத்தாதீங்க சார்.
போங்க சார், போங்க சார், மாத்தாதீங்க சார், போங்க சார். வாங்கம்மா, வாங்க 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 வாங்க. அட போயா போயா, வாங்கம்மா வாங்க வாங்க. ஓம் வித்யாய நமக, ஓம் காமாட்சியாய நமக, ஓம் நவதுர்கா. அங்க இருக்கங்களே, அங்க தான் பாடுகிறாதா? அவங்க ரொம்ப நல்லா பாடுவாங்க. அவங்க பாட்டுனா எனக்கு ரொம்ப இஷ்டம். அம்மாமா டான்ஸ் பண்ண சுமித்தா வருது. நன்னா இருக்கீங்களா? என் பேரு. உங்க பேரு நட்சத்திரம் எல்லாம் எனக்கு நன்னா தெரியும். நான் உங்க விசிறியாக்கும். உங்க டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாளைக்கு ராத்திரி நடக்க போறவங்க டான்ஸுக்கு ஒரு ஃப்ரீ பாஸ் கொடுங்க. கொடுப்பேல அவசியம் தரணும். ஏய் ராதா, எல்லாரும் நம்மளே பாக்குறாங்க, வாடி போலாம். என்னடி இது, அதிசயமா சேலை கட்டிக்கிட்டு கோயிலுக்கு வர வந்திருக்க? சும்மா ரெடி. எப்படி இருக்க? அங்க பாருடி, இந்த சின்ன வயசுல அந்த பெண்கள் தனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும், கண் நிறைஞ்ச கணவனா கிடைக்கணும்னு அடிமையில அடி வச்சு ஆண்டவனை வேண்டிட்டு இருக்காங்க. அம்மா, நீ எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற? நல்லா இருக்கடி, என்ன காட்டுல வயசுல மூத்தவனி, நீயே இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல, எனக்கு என்னடி அவசரம்? நான் இப்ப எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ஒரு ரயில் இன்ஜின் பல பெட்டிகளை இழுத்துட்டு போற மாதிரி என்னையே நம்பிட்டு இருக்கிற, கை கால் வராத எங்க அப்பா, உலகத்தை பார்க்க முடியாம கண்ணு தெரியாத எங்க அம்மா, சம்பாதிக்க தெரியாம ஊதாரித்தனமா சுத்திட்டு இருக்கிற என் தம்பிங்க, அக்காவோட சம்பாத்தியத்துல பரதர்ஷனை கொடுத்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டோமான்னு ஏங்கிட்டு இருக்கிற என் தங்கச்சிங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவங்க நிலைமை என்னடியாது? ஆனா உனக்கு அப்படி இல்லையே. என்னடா நெத்தியில குங்குமத்தே காணோம்? என்னடி இது, நெத்தியில குங்குமம் வைக்கிறத தடுக்கிற? ஏடி அழற, என்ன நடந்தது என்கிட்ட சொல்லுமா? நாம ஒன்னா ஒரு ஊர்ல படிச்சோம், இப்ப ஒன்னாவே இந்த ஊர்ல இருக்கோம். உனக்கு தெரியாத என் விஷயமோ அல்லது எனக்கு தெரியாத உன் விஷயமோ இல்ல, என்ன நடந்தது சொல்லுமா? ராதா, என்ன நடந்தது சொல்லுமா? பேர் ராஜா, நான் ராதாவை பார்த்து கேசட் வாங்கி போலாம் வந்தேன். வாங்க தம்பி வாங்க, ராதாவுக்கு நீங்க செஞ்ச உதவிய பத்தி என்கிட்ட நிறைய சொல்லிருக்கு, ரொம்ப சந்தோஷம் பா. ராதா ராதா, இங்க வாமா, ராஜா தம்பி வந்துக்கு. என்னம்மா நான் கூப்பிட்டது கேக்கலையா? ராஜா தம்பி வந்திருக்காரு, வா
நான் வரலம்மா, வெக்கமா இருக்கு. நல்லா இருக்குமா நீ சொல்றது. வீடு தேடி உன்னை பார்க்க வந்திருக்காங்க. வாம்மா. நான் வரலம்மா. பார்க்க வந்தவங்களே காக்க வைக்க கூடாதுமா. வா வா. வாம்மா. ம். ஆமா. அட என்னம்மா நீ. வா. நல்ல புள்ளிங்க. ராதா, என்னம்மா இது? யாரோட டைரி பாரு. அம்மா காஃபி கொடுங்கம்மா. அவசரப்பட்டா எப்படிம்மா, போட்டு தானே கொண்டு வரணும். என்னடா இது, யார் பேசுறதுன்னு கேட்டா ராதா பேசுறேன் ராதா பேசுறேன்னு சொல்லுது. நீங்க ராதா தான், உங்களுக்கு எந்த நம்பர் வேணும் தமிழ்லயே சொல்லுங்க. ஆறு ஆறு நாலு ஏழு. அது நம்ப நம்பர் தான். உங்களுக்கு யார் வேணும்? நான் போனை வச்சிருவேன். போன வைக்க வேண்டாம். ராஜா இருக்காரா? ஓ, ஐயாவை கேக்குறீங்களா? அவர் ஓட்டிட்டு வந்த காரு மரத்துல மோதி ஐயாவுக்கு நல்ல அடி கட்டு போட்டு வீட்டுலதான் படுத்துட்டு இருக்காரு. டே டாக்டர், நான் என்னிக்கட ஆபீஸ்க்கு போறது? போட, இப்படியே போ. ஏன்டா அப்படி ஆபீஸ் ஆபீஸ்னு அலையற? ஏய், உன் உடம்ப நல்லா கவனிச்சுக்கப்பா ராஜா. உன் உடம்பு இருக்கிற நிலைமை எனக்கு தான் தெரியும். உடம்பா நிலைமையா? அட, நான் சீரியஸா சொல்றேன், நீ சிரிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி சுவர் இருந்த தாண்டா சித்திரம் வரைய முடியும்? போடா. சும்மாவே நீ என் உடம்ப செக் பண்ணும் போதெல்லாம் இப்படிதான் சொல்லி என்ன பயமுறுத்துற? நான் என்ன சின்ன குழந்தையா? நீ ஒரு டாக்டர். சிரிடா இடியட், நல்லா சிரி. என்ன நீ ஒரு டாக்டராவே நினைக்கிறது இல்ல? ஆமா, நீ காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடலையாமே. ஏய், இப்படி ஒண்ணு சாப்பிடாம இருக்காதடா. வள்ளி, ஜூஸ் கொண்டாந்து குடுமா. அப்புறம் வரட்டுமா? வரட்டுமா? ஒழுங்க உடம்ப பாத்துக்கோ. என்ன டே தடியா, வரேன் வர்றேன். ஐயா, சூசு கொண்டிருக்க சாப்பிடுங்க. ஐயா வேண்டா. ஐயா காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடலையே, இந்த சூசால் சாப்பிடுங்க. வச்சுட்டு போ. வாங்க.
எப்படி இருக்கீங்க? உட்காருங்க. ஜூஸ் சாப்பிடுங்க. நீங்க தான் காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம வெறும் வயித்தோட இருக்கீங்க. நீங்க சாப்பிடுங்க. நீங்க படுத்துக்கங்க, நானே எடுத்து தரேன். வேண்டாங்க. பரவாயில்லைங்க. கோயந்தா, என்னடா இந்த பொண்ணு என்கிட்ட வந்து உங்கிட்ட வந்தா ஐயா இருக்கிறாரான்னு கேட்டுச்சு. நான் தான் ஐயாவோட பெட்ரூம் காமிச்சேன். இங்க வந்து பார்த்தா பள்ளி என்னையா, நான் அது மாதிரி பெட்டுல படுத்து நீ என் பக்கத்துல உக்காந்து என் தலைய மெல்லமா எடுத்து உன் மடி மேல வச்சு சூசு கொடுக்கணுங்கிற ஆசை உனக்கு இல்லையா? ஆசை இருக்கியா? உன்னை பெட்ல படுக்க வச்சு உன் தலைய மெதுவா தூக்கி என் கையால கடைசியா பால ஊத்தணும். நீங்க ஏமா தனியா கடைக்கு வந்தீங்க? வீட்டுல ராதா இல்லையா? யாரையோ பாக்கணும்னு வண்டி எடுத்துட்டு வெளியே போனா. கோயில்ல ராதாவை பார்த்ததுமா? அப்புறம் பாக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு நேரமே கிடைக்கல. நல்லா நேரம் கிடைக்கலமா? ஒரு கல்யாண காட்சியை பண்ணிட்டு சந்தோஷமா குடும்பம் நடத்தாம இப்படியே ஆடிட்டு திரிஞ்சா எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற? எனக்கு என்ன இப்ப அவசரம்? நீ பரவாயில்ல, இப்ப என்ன அவசரம்னு சொல்ற? அவ அத பத்தி சிந்திக்கிறதே இல்ல. நான் சொன்னா எரிஞ்சு எரிஞ்சு விழறா, இல்லைன்னா அழறா. நீங்க வளரான்னு சொன்ன உடனே எனக்கு கோயில்ல நடந்தது ஞாபகத்துக்கு வருது. என்னமா நடந்தது? கோவிலுக்கு வந்து குங்குமம் வைக்கலேன்னு ராதா நெத்தில குங்குமம் வைக்க போனேன். அதாவது வேண்டான்னு தடுத்துட்டா. ஏன்னு கேட்டா என் மடியில படுத்து அழறா. என்னால அவளை புரிஞ்சுக்கவே முடியலமா. உன்னாலேயே அவளை புரிஞ்சுக்க முடியலையே. வயசானவ நான் எப்படி புரிஞ்சுக்க முடியும்? டிரைவர், வண்டியை நிறுத்துப்பா, போயிட்டு வரமா. ஏமா, நான் அவனை வீட்டுல டிராப் பண்றேனே. பரவாயில்லம்மா, வரேன். வாங்க டிரைவர், போப்பா. ஆண்டி, சாரி ஆண்டி. தேங்க் யூ ஆண்டி. ஆண்டி, மம்மியும் டாடியும் எங்கூட விளையாடு வராம அவங்களா சிரிச்சு விளையாடுறாங்க. அங்க பாருங்க. ஆண்டி ஆண்டி, எங்கூட பந்து விளையாடு வரீங்களா? ஓ வா, விளையாடலா. பந்து போடு, நான் பிடிக்கிறேன். ஆண்டி, இவங்கதான் உங்க அங்கிளா? கீதா. ஆண்டி டாடா, அங்கிள் பாய். டாடா. ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தேன். நீங்களும் குழந்தைய விளையாடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு வந்தேன். நிகழ்ச்சி இல்லாத நேரத்துல நான் இங்க அடிக்கடி வருவேன். இங்க உட்கார்ந்துட்டு போட்டிங் போறவங்களை எல்லாம் பாத்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு நேரம் போறதே தெரியாது. எனக்கும் போட்டிங் போகணும்னு ஆசை, ஆனா எனக்கு படகு ஓட்ட தெரியாது. எனக்கு போட்டிங் தெரியுங்க. உங்களுக்கு ஓட்ட தெரியுமா? அப்ப நம்ம போலாமா? ஓகே, கம் ஆன். Yeah.
குமாரன் நெஞ்சம் இந்த ராஜகுமாரியின் தஞ்சம் தினம் ராத்திரி வேளையில் கொஞ்சம் அதிகாலையில் தானிரு துஞ்சும் இவள் தேவதையோ இதழ் தாமரையோ இதில் பால் மழையோ இல்லை தேமழையோ மகாகணம் பொருந்திய டாக்டர் அவர்களே என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க இப்ப நான் போன்ல பேசிக்கிட்டு இருக்கேன் சொல்லுடா ராஜா சாயந்தரம் ஆறு மணிக்கு அவசியம் நீ ஒரு இடத்துக்கு வர்ற அப்புறம் வேலை இருக்கு அது இதுன்னு சால்ஜாப் சொல்லாத சரிடாப்பா நான் வரேன் இல்லைன்னா நீதான் ஊசிய போட்டுடுவேன்னு சின்ன குழந்தைய பயமுறுத்துற மாதிரி பயமுறுத்துவிய கசப்பு மாத்திரையை வேற பாட்டில் பாட்டிலா கொடுப்ப ஏன்பா நான் உனக்கு கொடுத்த மருந்து மாத்திரையெல்லாம் ஒழுங்கா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்
சாப்பிட்டேன் மாத்திரை எல்லாம் சாப்பிட்டேன் அது சரி ஆறு மணிக்கு நான் எந்த இடத்துக்கு வரணும் ஐயோ நான் அந்த இடத்துக்கு எல்லாம் வந்ததே இல்லடா சரி சரி கோச்சுக்காத நான் அவசியம் வரேன் அது எப்படி இருந்தாலும் நீ உடம்பு ஜாக்கிரதையா பார்த்துக்கோ நான் கொடுத்த மருந்து மாத்திரை எல்லாம் ஒழுங்கா சாப்பிடுறேன் ஹலோ டாக்டர் ஹாய் ஸ்மிதா மீட் மை ஃப்ரெண்ட் மிஸ்டர் ராஜா ஹலோ ஐம் டான்சர் சுமிதா மை டியரஸ்ட் ஃப்ரெண்ட் பல எஸ்டேட்டுகளுக்கு சொந்தக்காரன் பெரிய கோடீஸ்வரன் கோடீஸ்வரன் சொல்றீங்க பொம்பளை இங்க கையை தொடவே வைக்கப்படுறாரு கையெடுத்து கும்பிடுறாரு பாவம் நின்னுட்டே இருக்காரு ஸ்மிதா என் ஃப்ரெண்டு ராஜா ரொம்ப வித்தியாசமானவன் இந்த இடத்துக்கு வர்றதே இதான் ஃபர்ஸ்ட் டைம் தெரியுமா ஓஹோ வணக்கம் ப்ளீஸ் டேக் யூ சீட் தேங்க் யூ என்ன ஸ்மிதா அங்கேயே பார்த்துட்டீங்க என் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்றேன் இன்னும் வரல ஓ உங்க ப்ரோக்ராமுக்கு டைம் ஆச்சுல ஆமா சரி நான் ப்ரோக்ராம் தொடங்குறேன் ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ என்னடா நீங்க எப்படி இந்த இடத்துக்கு நீங்க எப்படி இந்த இடத்துக்கு என் ஃப்ரெண்ட் ஸ்மிதா கூப்டா என் ஃப்ரெண்ட் ரவி கூப்டா வாங்க ஓகே டே ரவி ஷீஸ் மிஸ் ராதா ஃபேமஸ் ஸ்டேஜ் சிங்கர் ஓ பிரபல இசைராணி ராதா நீங்க தானா உங்க பாடல்லாம் எனக்கு உயிருங்க கேசட்ல உங்க பாடலை கேட்கும் போதெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் உங்களை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டுகிட்டு இருந்தேன் அந்த வாய்ப்பு என் ஃப்ரெண்ட் ராஜா மூலமா கிடைச்சிருக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்ஸ்
யார்கிட்டயுமே சொல்லாம வந்துட்டியே. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட், வெரி குட், நல்ல செலக்ஷன். ஆமா, உன் கல்யாண பத்திரிக்கை எப்ப தரப்போற? என்னடி ராதா, நான் பேசுறது உன் காதலியும் இல்லையா? ஓ, இப்பவே கனவு உலகத்துல சஞ்சரிக்க ஆரம்பிச்சிட்டியா? நான் உன்ன கனவு உலகத்துல சஞ்சரிக்கல, உன்னோட அபூர்வமான கற்பனையை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கேன். என்னடி சொல்ற? என்னோட ரசிகர்கள்ல அவரு ஒருத்தர். சரிதான், வேதாள மறுபடி முருங்க முறையர்னு கதைதான். ராதா வாங்க தம்பி, உட்காருங்க. பரவாயில்லம்மா, ராதா இருக்காங்களா? அவ ஃப்ரெண்ட் சுமிதாவோட டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு போயிருக்கா. அம்மா நான் வரேன். காப் சாப்பிட்டு போங்க தம்பி. பரவாயில்லம்மா, வேண்டாம், ராதா வந்தா நான் வந்துட்டு போனதா சொல்லுங்க. சரி தம்பி. ஜெவா, வண்டி நிறுத்தி சைடுல பார்க் பண்ணிக்கப்பா. ராதா வந்தா போன் பண்ண சொல்லுங்கம்மா, நான் வரேன். ராஜா தம்பி இப்பதான் போகுது, நீ பாக்கலையாம்மா? ராதா எங்கேன்னு கேட்டுச்சு, நீ டான்ஸ் ப்ரோக்ராம் போயிருக்கேன்னு சொன்ன. நீ வந்த உடனே போன் பண்ண சொல்லிச்சு. ஆமாம்மா, தம்பி சொல்லிச்சு. ஏம்மா தொடர்ந்து தொடர்ந்து பேசிட்டு இருக்க? நான் போன் பண்ணிக்கிறேன். ராதா சாப்பிட்டுட்டு படுமா? எனக்கு ஒன்னும் சாப்பாடு வேண்டாம். ஐயா, எனக்கு ஏதாவது போன் வந்துச்சா? இல்லைங்க ஐயா. சாப்பாடு எடுத்து வைக்கிட்டுங்களா? எனக்கு சாப்பாடு வேண்டாம். பாலாவது கொண்டாந்து தரட்டுங்களா? வேண்டாம். ஐயாவுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, நேரம் கழிச்சு வராரு, சரியா சாப்பிடறதும் இல்ல. ஹலோ, ராங் நம்பர் பிளீஸ். ராத்திரி பூரா ஐயா தூங்குல போல இருக்கு. அவரு ரூம்ல லைட் எரிஞ்சுகிட்டே இருந்துச்சு. பள்ளி, ராத்திரி பூரா நான் கூட தான் தூங்கவே இல்ல. நீ ஏயா தூங்கல? ஆமா, உன் நெத்தி உதறல என்ன காயம்? அத ஏன் கேக்குற வள்ளி? ராத்திரி என் கனவுல கோவிந்தனும் நீயும் ரூம்புல ஒன்னா படுத்துக்கிட்டு பள்ளியோட காலை அமைக்க விட்டுகிட்டு இருந்த. அப்புறம் முடிச்சுக்கிட்டேன்.
உண்மையிலேயே நடக்குதோன்னு நினைச்சு மெதுவா நீ படுத்துக்கிட்டு இருந்த ரூமுக்கு வந்து எட்டி பார்த்த. நீ நல்லா தூங்கிக்கிட்டு இருந்த. இதுதான் நடந்தது. ஓ, குட்டி போட்ட பூனை மாதிரி நீ ராத்திரி ஒலாத்தும் போதே சந்தேகப்பட்ட. இனி கதவு பூட்டிக்கிட்டே தூங்குறையா? பாரு ஐயா, என்னைக்கும் இல்லாம கோட்டும் சூட்டும் போட்டுட்டு போன கட்டி பிடிச்சு படுத்துங்கறாரு. காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிருந்தா ஏன் இப்படி போன கட்டி பிடிச்சிட்டு தூங்க போறாரு? வள்ளி, அவ சொன்ன மாதிரி நாம ரெண்டு பேரும் எப்ப செய்ய போறோம்? ராமனோட மூஞ்சிய பாத்தியா, ஒரு உதைக்கே இத்தனை காயம். உனக்கு இதுக்கு மேலயே கிடைக்கும். வேணாண்டா, பிளாஸ்டரி விலை ஏறிடும். சும்மா, மணி பத்தாகுது, போய் எழுப்பு. இந்த எங்களுக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு ஐயா, சட்டை போட்டு உசுப்பி விடு. ஆமா ஐயா, காலையில 6 மணிக்கு எந்திரிக்கிறவரு, மணி 10 ஆகுது, இன்னும் எந்திரிக்கல. நான் போய் எழுப்புறேன். எழுப்பு, எழுப்பியே விடு. ஐயா, ஐயா, மணி 10 ஆகுதுயா? ஹலோ, அம்மா இங்க வா. என்ன ராதா? யாருமா? பேசுங்கம்மா. ஹலோ, யாரு? ராஜா தம்பியா? என்ன தம்பி? ராதாவா? ராஜா உன்னதான் கேக்குறாரு, பேசு. நான் வெளியே போயிட்டேன்னு சொல்லிடுங்க. தம்பி, ராதா காலையிலேயே வெளியே போயிட்டாளே, எங்க போறேன்னு என்கிட்ட சொல்லவே இல்ல. தம்பி, நேத்து நீங்க ராதாவை போன் பண்ண சொன்னத அத அவகிட்ட சொல்ல மறந்துட்டேன். ராத்திரி 12 மணி வரைக்கும் போனுக்காக ஏன் தம்பி முழிச்சுக்கிட்டு இருந்தீங்க? சரி சரி தம்பி, நான் சொல்றேன். ராதா, நீ செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்லம்மா. ஏமா இப்படி நடந்துக்கிற? நீ போன் பண்ணுவேன்னு அவர் ராத்திரி 12 மணி வரைக்கும் முழிச்சிட்டு இருந்திருக்காரு. உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு பாத்தியா? துடுப்பே பாரம்னு நினைச்சா போடும் கரை சேராதும்மா. அம்மா, பழுதான ஓடத்துல பயணம் செய்ய முடியாதும்மா. வள்ளி ஐயா, கூப்பிட்டீங்களா ஐயா? காஃபி உண்டாய்? சரிங்க.
பாவண்டி, அந்த பொண்ணு மனசுல எவ்வளவு வேதனைகளை அடக்கி வச்சிருந்திருக்கா. என் மனசே கேட்கலடி, நானே அழுதுட்டேன்டி. ராதா இருக்காங்களா? இல்ல சார். எங்க போனாங்க? சபாக்காரங்க வந்து அழைச்சிட்டு போனாங்க. அந்த அம்மாக்கு ஏதோ விருந்து தராங்களாம். விருந்து எங்கன்னு தெரியுமா? தெரியாது சார். என்ன சுமிதா, ஒரு நாளைக்கு உங்க அப்பா அம்மாவை அழைச்சிட்டு வரக்கூடாதா? அம்மா, எனக்கு டான்ஸ் ப்ரோக்ராம் அதிகமா இருக்கிறதுனால என்னால கூட்டிட்டு வர முடியலமா. அம்மா, ராதா எங்க? நான் வரும்போதெல்லாம் பார்க்கவே முடியல. எங்கம்மா போயிருக்கா? என்னமா சொல்ற? உங்ககிட்ட சொல்லலையா? எங்கிட்ட ஒன்னும் சொல்லலையே. சிங்கப்பூர்ல ஏதோ பாராட்டு விழாவாம். நாளைக்கு போக வேண்டியவ என்ன நினைச்சாலும் இன்னைக்கே போயிட்டா. அவளை புரிஞ்சிக்கவே முடியலம்மா. நீங்க போலியம்மா? எனக்கு உடம்பு சரியில்லம்மா, நெஞ்சு வலி, அதனால நான் போகல. நான் சிங்கப்பூர் வரலன்னு சொன்னதும் குழந்தை மாதிரி என் மடியில படுத்துக்கிட்டு நானும் சிங்கப்பூர் போகலன்னு அழுதா. நான் போக வேண்டாம்னு தான் சொன்னேன். அப்புறம் என்ன நினைச்சாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மா உடம்ப நல்லா பாத்துக்க, நான் சிங்கப்பூர் போயிட்டு வரேன் போயிட்டா. என்னமா யோசிக்கிற? ஒண்ணுமா, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஹாய் ஸ்மிதா. ஹாய், எப்படி இருக்கீங்க? உங்களை பார்க்க முடியல. போய் சொல்லாதீங்க, அதான் இப்ப பாத்துட்டே இருக்கோம்ல. ஸ்மிதா வாங்க, காபி சாப்பிட்டு போலாம். ஓகே ஓகே. டிரைவர், வண்டியை எடுத்துட்டு வீட்டுக்கு போங்க. சிட் டவுன். வேற என்ன சார் வேணும்? ரெண்டு சூப். சரி சார். ராமா ராமா, ஏங்க தொண தொண்ட பேசிட்டு இருக்கற? கடிக்க விடு. ஐடபடி பிரமாத. ஏன் இப்படி பாக்குறீங்க? உன்னோட உடைக்கும் உனக்கு சம்பந்தமே இல்ல. என்ன சொல்றீங்க? காலையில உங்க வீட்டுக்கு நான் போயிருந்தேன். உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, போனேன். உங்க குடும்ப சூழ்நிலையே உன் தங்கச்சி பத்மா என்கிட்ட சொல்லிச்சு. ஒரு மெழுகுவத்தி மத்தவங்களுக்கு ஒளிய கொடுக்கறதுக்காக தண்ணியே அழிச்சுக்குது. நீ உன் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக உன்னையே அழிச்சுக்கிற. நான் அப்படி உன் அழி விட மாட்டேன். சாப்பிடு ஸ்மிதா. காலையில நீ வெளியில போயிட்டதா உன் தங்கச்சி சொல்லிச்சு. எங்க போன? ராதா வீட்டுக்கு போயிருந்தேன், சிங்கப்பூர் போறதுக்கு. நாளை காலையில மெட்ராஸ்ல இருந்து பிளைட். அதான் இன்னைக்கு அவன் மெட்ராஸ் புறப்பட்டு போயிட்டா. ஐ சி. இந்தாங்க சார். என்ன இது பில் சார்? எவ்வளவு? 150 ரூபா சார். ஏப்பா, இந்த பில்ல யார் போட்டது? அவரு சார். அவரா? கோவிந்தா வா. கிளிங்களே சாப்பிட்டு போயா? என்ன விசிட்டிங் கார்டு தர்ற? சாப்பிடுறதுக்கு பணத்தை கூடியா? நாங்க யாரு தெரியுமா? ராஜ பரம்பரை. ராஜா மந்திரியாது. கோட்டை கலத்தியா? கலத்தியா? இந்த கோட்டையுடைய விலை என்ன தெரியுமா? 1500 ரூபா. நாங்க சாப்பிட்ட பிள்ளை 150 ரூபா. பாக்கி 1350 ரூபாய் உடனே கொடுங்க. வெத்தனா சில ஆட்டம் சீக்கிரம் கொடுங்க. என்ன பாரு கலட்ட? டாக்டர், இவங்க சாப்பிட்ட பில்லை நான் தர்றேன். என்ன அது கால் எல்லாம் விழுறீங்க? எழுந்துருங்க எழுந்துருங்க. ஏயா, உங்க முதலாளி ராதாவை சிங்கப்பூருக்கு அனுப்புறதுக்காக மெட்ராஸுக்கு போயிருக்காரு. அவரு கோட்டை இங்க ஹோட்டல்ல விக்கிறீங்களா? இல்லைங்க ஐயா, ஐயா வீட்டுல தான் இருக்கிறாரு. ஐயா எங்களை காட்டி கொடுத்துடாதீங்க ஐயா. டாக்டர் ஐயா ஹோட்டலுக்கு ஒரு பொண்ண கூட்டிட்டு வந்திருந்தாரு. நம்ம ஐயாவை கூட அவர் கேட்டார். அதான் அந்த பாட்டுக்கார ராதா அம்மா நாளைக்கு சிங்கப்பூர் போறதுக்கு இன்னைக்கே மெட்ராஸ் போறாங்களாம். அவங்களை கொண்டு போய் விடுறதுக்கு ஐயா போயிட்டாரான்னு கேட்டார். ஹலோ ஹலோ, ஏர் இந்தியாவா? நாளைக்கு எத்தனை மணிக்கு சிங்கப்பூர் ஃப்ளைட் புறப்படுது? ப்ளீஸ் ப்ளீஸ் மேடம். மார்னிங் 5 o'clock. தேங்க் யூ. ஹலோ
குட் மார்னிங். ஹலோ சார். ஹலோ. அவங்களோட புரோகிராம்ல தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்நேரம் அவங்களுக்கு பொண்ணாட போத்திருப்பாங்க. சிங்கப்பூர் தமிழ் மக்களின் ஏழை பங்காளன், பாட்டாளிகளின் தோழன், எங்கள் தலைவன் திரு ஐசக் பாலா அவர்கள் இப்பொழுது இசைக்குயில் இளையராணி ராதா அவர்களுக்கு பொன்னாடை போட்டுவார்கள். நீங்க நான் இந்தியாவில இருந்து வரேன், சிங்கர் ராதாவை பார்க்கணும். முக்கியமான இடங்களை சுத்தி பார்க்க அவங்களை இப்பதான் என் கார்ல அனுப்பிச்சு வச்சேன். இதுல அவங்க எங்கெங்க போறாங்க விவரம் இருக்கு, இந்தாங்க. தேங்க்யூ சார், ஆல் தி பெஸ்ட்.
அம்மா தனிமை வாட்டுதம்மா அன்பே அன்பே எங்கே ஓகே நாளைக்கு பேசிக்கலாம் எஸ் கம் இன் வாங்க ஹலோ உட்காருங்க தேங்க்யூ சார் நான் நிகழ்ச்சி நடந்த இடத்துக்கு போயிருந்தேன் அவங்க உங்களை பார்க்க சொன்னாங்க ராதா வந்துட்டாங்களா அவங்க நாளைக்கு இந்தியா போறதா இருந்தது ஏனோ தெரியல இன்னைக்கே புறப்பட்டு போயிட்டாங்க ஐயா ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து எதையோ பறிகொடுத்த மாதிரி அலையிறாரு எல்லாம் வயசு கோளாறுதான் உனக்கு வயசு இருக்கு கோளாறு இல்லையே இதுதான் கோளாறு ராதா ராதா எப்படி இருக்கீங்க பல தடவை உங்க வீட்டுக்கு போன் பண்ணேன் நீங்க கிடைக்கல ஆடிட்டோரியத்துக்கு வந்தேன் அங்கேயும் உங்களை பார்க்க முடியல சிங்கப்பூர்ல உங்களை எங்கெல்லாமோ பார்த்தேன் ஆனா பார்த்தும் பேச முடியல உங்களை பார்க்காம என்னால இருக்க முடியலங்க நான் உங்ககிட்ட இங்க இசை சமத்துல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு நான் போகணும் டைம் ஆச்சு வரட்டுமா வாங்க தம்பி உட்காருங்க ஏன் தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க உடம்பு சரியில்லையா மனசு தம்மா சரியில்லை என்ன தம்பி உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்கு கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர வேலைக்காரங்க இருக்காங்க உங்களுக்கு என்ன குறை நம்பவே முடியலையே என்னைக்கு நான் ராதாவை சந்திச்சேனோ அப்ப இருந்தே என் மனசும் நினைவும் அவளையே சுத்தி வந்துகிட்டு இருக்கு அவன் நினைவாவே வாழ்ந்துகிட்டு இருக்கிறனா அவளோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன் இப்படி ஒரு பண்புள்ள புள்ளை எனக்கு மருமகனா வந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் தம்பி வாழ்நாளெல்லாம் உங்களோட சேர்ந்து வாழப்போற ராதா தான் இதுக்கு முடிவு எடுக்கணும் அம்மா வாமா சுமிதா நல்லா இருக்கியம்மா அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா எழுந்துருமா நல்லா இருமா அம்மா என் நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட ஒரு தெய்வம் எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்குமா யாருமா அந்த தெய்வம் உயிரோட போராடுறவங்களுக்கு உயிர் கொடுப்பவர் அழிஞ்சு போன என் வாழ்க்கைக்கு உயிர் கொடுத்த உத்தமர் டாக்டர் ரவி ராதாவுக்கு கூட தெரியுமா அம்மா
என்ன மன்னிச்சிருங்க, இந்த கல்யாணம் யாருக்கும் தெரியாம நடந்துருச்சுமா. இந்த நிலையில உன்னை பாக்கும்போது மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா. என்னமா ராஜா வந்துட்டு போறாரு, வீடு தேடி வந்து பொண்ணு கேட்டுட்டு போறாரு. நீங்க என்னமா சொன்னீங்க? நான் என்னமா சொல்றது, ராதால பதில் சொல்லணும். ராதா என்னமா சொல்றா? இப்ப வருவா, அவளையே கேளு. இருமா காஃபி கொண்டு வரேன். பெரிய ஆளடி, கண்ணு கண்ணு வச்சாப்புல யாருக்கும் தெரியாம கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டியே. உனக்கும் கல்யாணம் ஆக போகுது, ராஜா வந்து இப்பதான் பொண்ணு கேட்டு போறாரு. என்னடி சந்தோஷப்படுவேன் நினைச்ச, இப்படி மூஞ்சி காட்டிட்டு போற? நில்லடி, நான் கல்யாணம் செஞ்சுக்கிற நிலையில இல்லடி. ராதா, ஒவ்வொரு கடையா ஏறி இறங்கி புடவை செலக்ஷன் பண்ற மாதிரி இல்லடி மாப்பிள்ள கிடைக்கிறது. பத்து தடவை பொண்ணை பார்த்துட்டு என்ன வரதட்சணை கொடுக்க போறாங்கன்னு உதறிட்டு போற உலகம் தீது. இப்படிப்பட்ட காலத்துல வீடு தேடி வந்து ஒருத்தர் பொண்ணு கேக்குறானா, அவருக்கு பதில் சொல்லாம இருக்கிறது பைத்தியக்காரன் தானோடி. நான் சொல்றது கொஞ்சம் கேளுடி. என்ன சொல்ல போற, எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம் சொல்ல போற, அவ்வளவுதானே? ராதா, உனக்காக வாழ்ந்துட்டு இருக்கிற உங்க அம்மா மனசை ஏண்டி இப்படி கஷ்டப்படுத்துற? அவங்க நிம்மதியா இருக்கணும்னா நீ எடுக்கிற முடிவு நல்லதா இருக்கணும். நான் வரேன். அம்மா, காபி தானே வேணும், தரமா? சுமிதா, அவ அப்பவே போயிடா. அம்மா, என்னடி மத்தவங்க சொல்லித்தான் எதையுமே தெரிஞ்சுக்கிற வயசு இல்லமா எனக்கு. இப்ப என்ன நடந்து போச்சு? நானா சொல்லி பார்த்தேன், நீ கேட்கல, தானாவும் புரிஞ்சுக்கல, அடுத்தவங்க சொன்னாலாவது புரிஞ்சுக்கவேன்னு நினைச்சதுல என்ன தப்பு? அம்மா, கடைசியா சொல்றேன், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என் முடிவை மாத்திக்க நான் தயாரா இல்ல. நான் மாட்டிக்கிறேன்டி, நீ பூத்து குலுங்கி மனம் பரப்புவேன்னு ஆசைப்பட்டேன், அது நிராசையா போயிடுச்சு. இனி மண்ணுக்கு மட்டும் இல்ல மகளுக்கும் பாரமா இருக்க விரும்பல. சீக்கிரமே என் முடிவை நீ தெரிஞ்சுக்க வேடி. என்ன வள்ளி, காய்கறி வாங்கிட்டு போறியா? ஆமாமா, வாங்கிட்டு போய் என்னதான் செய்யறது? ஐயா சாப்பிடறது இல்ல, நாங்கதான் கொட்டிக்கிறோம். ஏன் ஐயா சாப்பிடறது இல்ல? அத ஏமா கேக்குறீங்க? கொஞ்ச நாளா சரியா சாப்பிடறது இல்ல, தூங்குறது இல்ல, ஆபீஸ்க்கு போறது இல்ல, எதையோ படி கொடுத்த மாதிரி அலைஞ்சிட்டு இருக்காரு. ஐயாவுக்கு கோவம் வந்தது நான் பார்த்ததே இல்ல. அப்படிப்பட்டவரு ஒரு நாள் கண்ணத்துல ஓங்கி அரைஞ்சிட்டாரு. நீ ஏதாவது தப்பு பண்ணியா? இல்லம்மா, ஐயா ஒரு நாள் ஏதோ பத்திரிக்கையில இருந்து உங்க போட்டோவை பாத்துட்டு இருந்தாரு, திடீர்னு கைய மேல தூக்குனாரு, என் கையில உள்ள காஃபி தட்டி உங்க போட்டோ மேல விழுந்துடுச்சு. என்ன பலார்னு கண்ணத்துல அரைஞ்சிட்டாருமா. எப்பம்மா எங்க வீட்டுக்கு வர போறீங்க? ஹலோ, நான் டாக்டர் ரவி பேசுறேன். ராஜா இருக்கார? இல்ல சார், அவர் ஆபீஸ்க்கு வரதே இல்ல. ஏன் தெரியல சார். என்ன, நம்ம முதலாளி என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறாரு. ஏன், இது ஐயா கிட்டே கேட்க வேண்டியதானே? என்ன என் புலப்புல மண்ண போட்டு போல இருக்கு? யோ வாய மூடுங்க ஐயா, எவ்வளவு வசதி இருந்தோம், சொந்த பந்தம் இல்லாத வாழ்க்கை ஒரு நரகம் தாயா. பள்ளி, சொந்தத்தை பத்தி நீ கவலைப்படாத, நான் இருக்கேன். பந்தத்தை பத்தி நீ கவலைப்படாத, நான் இருக்கிறேன். நீ இருக்கீங்க எதுக்கு? வடிச்சு போட்ட சொத்த திங்கிறது. நம்ம ஐயாவோட நிலைமை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்க. வாங்க சார். என்ன எங்க உட்காந்துருக்கீங்க? ராஜாங்க இந்த பணியிலையும் கார்டன்ல படுத்திருக்கிறாருங்க. ஏன், கொஞ்ச நாளா ஐயா சரியா சாப்பிடறது இல்ல, தூங்குறது இல்ல, திடீர்னு சிரிக்கிறாரு, வருத்தப்படுறாரு, கோவிச்சுக்கிறாரு. ஐயா இருக்கிற நிலைமைய பார்த்தா எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. என்னடா இது, அரண்மனை மாதிரி வீட்டை கட்டி வச்சுட்டு இங்க வந்து படுத்து கிடக்குற, என்னடா ஆச்சு உனக்கு? இதனடா தாடி மிசையெல்லாம், சாமியார் அப்ப போறியா? டேய், என்னடா நான் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதில் பேசவே மாட்டேங்கிற. அடேய் டேய், மன கஷ்டம் ஏதாவது இருந்தா எங்கிட்ட சொல்லுடா, கஷ்டத்தை வெளியே சொன்னாதான் மனசு தெளிவடையும். நீ முதல்ல எழுந்துரு, எழுந்துரு. சொல்லுடா, கமான் டெல் மீ. ராஜா, இப்ப நான் உனக்கு டாக்டர் இல்ல, உன் ஃப்ரெண்டுடா. சொல்றா, நான் ராதாவை லவ் பண்றேன். வெரி குட், கங்கிராச்சுலேஷன்ஸ். அவளையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புறேன்டா. வெல்டன்டா, சந்தோஷமான சமாச்சாரம் தானே? ஆமா, அதுக்கு நீ இப்படி இருக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்?
நான் அவளை விரும்புறேன். அவளும் எங்கிட்ட நெருங்கி வந்தா. நான் என்னோட எண்ணத்தை சொல்லணும்னு நினைக்கும் போதெல்லாம் அவ என்னை விட்டு விலகி போயிடறாடா. இவ்வளவுதானே இதுக்கா இந்த தாடி? ஏய், நீ இப்ப அவளை கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவுதானே? ஆமாண்டா. டோன்ட் வரி, உனக்காக நான் ராதாவை சந்திச்சு பேசுறேன். உண்மையா அவட சொல்ற? எஸ், ஐ ப்ராமிஸ் யூ மேன். நலனுக்காக அண்ணன் தமயந்தி கிட்ட தூது போச்சான், இன்னைக்கு உனக்காக நான் ராதா கிட்ட தூது போறேன். ஓகே. டேய், தேங்க்யூடா, தேங்க்யூ. இசைக்குயில் இளையராணியே, உங்கள் ரசிகன் டாக்டர் ரவி வந்திருக்கிறேன். வணக்கம். வணக்கம். வந்தனம். நமோஷ்கார். நீங்க உண்மை சந்திக்க வேண்டும் என்று யாம் நினைத்தோம். நோக்கம் முடித்து இங்கு வந்தோம். என்ன ரதா, நிகழ்ச்சி இல்லாத நேரத்துல எல்லாம் இங்க வர்றதுண்டா? என்னடா இதெல்லாம் இவனுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு நினைக்கிறியா? அன்பு, பற்றுதல், பாசம் எதுவுமே தெரியாம வாழ்ந்துகிட்டு இருந்தவன் ராஜா. உன் அன்பான பார்வையும் பற்றுதலான இசையும் பண்பும் பாசமுமான நடத்தையும் அவனை ரொம்ப கவர்ந்துருச்சுமா. உன்னை பார்க்க முடியாம உன்னையே நினைச்சுக்கிட்டு சாப்பிடாம தூங்காம பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலைஞ்சிட்டு இருக்காமா. ராதா, நீ அவனை ஏத்துக்கலன்னா உன்னையே நினைச்சு நினைச்சு அந்த ஏக்கத்திலேயே அவன் செத்துருவாமா. அப்படியே நீ அவனை ஏத்துக்கிட்டாலும் அவன் செத்துருவாமா. எஸ் ராதா, அவன் ஒரு இதய நோயாளி, அது அவனுக்கே தெரியாத ஒரு உண்மை. நான் மறைச்சு வச்சிருக்கேன். மாத்திரைகளும் மருந்துகளும் அவனுக்கு பயன்படும் நான் நினைச்சேன். ஆனா அவன் அதை பயன்படுத்தலமா? உணர்வுகள் இருக்கலாம், ஆனா கணவன் மனைவி உறவுக்கு அவன் உடல்ல பலம் இல்லை. நீ ஒரு பொண்ணு, நல்ல யோசனை பண்ணி ஒரு முடிவுக்கு வா. கல்யாணங்கிறது கண்ணாமூச்சி விளையாட்டு இல்ல. டாக்டர் கண்ணை கட்டி கல்யாணம் பண்ணி வச்சு என்னை ஏமாத்திட்டாருன்னு நினைக்க கூடாது. ராதா, நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கலைனாலும் செத்துருவான். அப்படியே சம்மதிச்சு நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் செத்துருவான். அவன் இருக்க போறது கொஞ்ச நாளைக்கு தாமா, அவனுக்கு ஒரு வாழ்வு கொடுமா. மறுபடியும் சொல்றேன், நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வா. குங்குமத்தை வைக்காத. ஏமா, பொண்ணா பிறந்தவ ஒருத்தனுக்கு மனைவியாகி மனம் ஒத்தி இல்லற வாழ்க்கையில மகிழ்ச்சியா மங்களகரமா வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு தாமா அந்த குங்குமத்தோட புனிதத்தன்மை புரியும். அந்த நினைவே இல்லாம அத வெறுத்து வாழ்ந்துகிட்டு இருக்கிற உனக்கு எதுக்குமா? விதவிதமான கலர் போட்டு வைப்பியே, அதையே வச்சுக்க, அதையே வச்சுக்க. கட்டிமேளம் கட்டிமேளம் கட்டிமேளம். மாங்கல்யம் தந்துனானே நாம் அம ஜீவன ஹேதுனாம் தந்தே
வத்ராமி சுபஹே சஞ்சீவன சரதாம் ததாம். நூலிலாடும் பொம்மை ரெண்டு, பூமையாச்சு உண்மை ஒன்று. நூலில் ஆடும் பொம்மை ரெண்டு, பூமையாச்சு உண்மை ஒன்று. தானலிலே மீன் பிடிக்க தூண்டில் போடும் தாரியந்தா. விதி எனும் நூலில் ஆடும் பொம்மை ரெண்டு, பூமையாச்சு உண்மை ஒன்று. பாவமா விளைந்த சாபமா, புரிந்த பாவமா விளைந்த சாபமா, விளங்காத மாயமா. இரண்டு துருவமா இருக்கும் பருவமா, இதுதான் நியாயமா. இளம் பூவும் காற்றும் கூடுமா, இணை ஓடு போல ஓடுமா. கேள்விக்கொரு விடை கிடைக்கும், வேளை நாளை வாய்க்கும் என்று. விதி எனும் நூலில் ஆடும் பொம்மை ரெண்டு, ஊமையாச்சு உண்மை ஒன்று. மனவாழ்வில் என்ன சோதனை, மனதோடு என்ன வேதனை. நாயகனும் நாயகியும் ஆடல் பாடல் கூடல் இன்றி. விதி எனும் நூலில் ஆடும் பொம்மை ரெண்டு, ஊமையாச்சு உண்மை ஒன்று. நூலில் ஆடும் பொம்மை ரெண்டு, ஊமையாச்சு உண்மை ஒன்று. என்னடா இது, போட்ட வளையல் அப்படியே இருக்கு, பொட்டு கொஞ்சம் கூட கலையில, பூ கூட கசங்கல. ஆனா நான் பார்த்த சினிமா படத்துல முதல் ராத்திரியில பூவெல்லாம் கசங்கி பொட்டெல்லாம் கலைஞ்சில இருந்துச்சு. ஆனா இவங்க ராத்திரில ஒண்ணுமே ஆகலையே. என்ன விஷயம், போயிட்டாங்களா? தேங்க்யூ சார். வாடா மாப்பிள. என்னடா ஏண்ட ரவி கஷ்டப்பட்டு எனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்ச? நான் என்னடான்னா ராத்திரி புறவும் நல்லா தூங்கிட்டேன். என்னடா சொல்ற, எனக்கு ஒண்ணும் புரியலையே. புரியலையா, புரியாத மாதிரி நடிக்கிறியா? நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன்டா. நீ எனக்கு புரியற மாதிரி சொன்னாதானே. நேத்து எனக்கு முதல் இரவு. ஐனோ கணவன் மனைவிங்கிற உறவு முதல் இரவுல இல்லடா. ஆனா எனக்கு உணர்ச்சி இருக்கு, உடம்புல சக்தி இல்ல, சோர்வு ஏற்படுது, மயக்கம் வருது. என்னடா காரணம்? நான் கொடுத்த மருந்து மாத்திரையை நீ ஒழுங்கா சாப்பிடலன்னு நினைக்கிறேன், அதனாலதான் உன் உடம்புல பலம் இல்ல. நான் சொல்ற வரைக்கும் கொஞ்சம் அமைதியாரு. ராதா என்ன தவறா நினைச்சிட்டா? ராதா, அந்த அன்பு உள்ளத்துல நீ தெய்வமா இருக்கிற, அந்த தெய்வத்தை அவ தவறா நினைப்பாளா? நீ என்னடா சொல்ற? இத பாரு, நான் கொடுக்கற மருந்து மாத்திரையெல்லாம் ஒழுங்கா கொண்டு போய் ராதா கிட்ட கொடு. ஓகே. ம்
ராஜா, அவசரப்படாத, பொறுமையாயிரு. You'll be all right. ராதா வந்துட்டே. ராதா என்னங்க அந்த டாக்டர் பையன் இருக்கானே ரொம்ப மோசம். ஏன் அப்படி சொல்றீங்க? பின்ன என்ன, அவனை பார்க்க போனா இப்படியா மருந்து மாத்திரை எல்லாம் கொடுக்கிறது? எனக்கு இத கண்டாவே பயம். கொடுங்க. டேய் ராஜா, இத கொண்டு போய் உன் பொண்டாட்டி கிட்ட கொடு, அவன் உன்னை கவனிச்சுக்கிடுவான்னு சொல்றான். ராதா என்னங்க? எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? நீ ரெட்டை சடை போட்டுக்கணும். வேண்டாம், எனக்கு வெக்கமா இருக்கு. நீ ரெட்டை சடை போட்டு வரத நான் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. சரிங்க. எனக்கு வேண்டாம், நான் வரல, என்ன விட்டுடு. காது காது விடு. விட மாட்டேன், நான் சொல்றபடி கேட்டாதான் காது விடுவேன். வேண்டாம். வாங்க என்ன பாடுங்க. நீங்க ஒரு ஒரு மாத்திரை தான். சும்மா இருங்க, வாய் திறங்க, வாய் திறங்க ப்ளீஸ். சின்னங்க நீங்க, வாய் திறங்க பாருங்க. கமெண்ட் பண்ணாதீங்க. ஏ ராஜால குடிச்சிடுமா, அப்பதான் சக்கரை தருவேன். அசக்குது, சக்கரை தரேன்னு சொன்னல்ல. சரி தர. சக்கரை சமத்து. சார், சார். யார் நீங்க? வணக்கம்மா. அம்மா, நான் ஐயா கம்பெனில வேலை பார்த்த மேனேஜரோட மனைவி. ஐயாவை பார்க்கணும். ஐயா வெளியே போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு. என்ன விஷயங்க? அம்மா, கொஞ்ச நாளைக்கு முந்தி என் புருஷன் கம்பெனில ஏதோ தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லி 10 வருஷமா வேலை பார்த்த அவரை வேலையை விட்டு நீக்கிட்டாரு. எங்க போய் வேலை கட்டாலும் யாரும் தரமாட்டேங்கிறாங்கம்மா. அம்மா, அந்த உயர்ந்த உத்தமனுடைய கம்பெனிலே வேலை பார்க்க முடியாம வெளியே வந்து நீ எங்க கிட்ட எப்படி வேலை பார்ப்பேன்னு யாருமே வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்கம்மா. என் புருஷன் தான் செஞ்ச தப்ப நினைச்சு ரொம்ப வேதனைப்பட்டு இருக்காருமா. அம்மா, நீங்க தான் ஐயா கிட்ட சொல்லி எங்களுக்கு வாழ்வு கொடுக்கணுமா. ஐயா ஐயா, இல்லன்னு சொல்லாம என் புருஷனுக்கு மறுபடியும் உங்க கம்பெனில வேலை பட்டு கொடுக்கணும். சொன்ன சொல்ல காப்பாத்தாம கொடுத்த வாக்குறுதியை மறந்த உன் புருஷனுக்கு இடமே கிடையாது. இந்த ஒரு தடவை மன்னிச்சு எங்களை வாழ வைங்கய்யா. இந்த விஷயத்துல நீங்க மட்டும் இல்லம்மா, வேற யாரா இருந்தாலும் நான் என் முடிவை மாத்திக்க மாட்டேன். நடந்ததை மறந்து நீங்க எங்களுக்கு வேலை போட்டு கொடுக்கலன்னா நாங்க குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்குவோம். எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. உங்க முந்திட்டோம்ல, முதல்ல நாங்க தான் உங்களுக்கு விருந்து கொடுக்கணும், ஆனா நீங்க எங்களுக்கு கொடுக்கறீங்க. யார் முதல்ல விருந்து கொடுத்தா என்னடா? என்னோட இதய கனியை என்கிட்ட நீ ஒப்படைச்சிட்ட, அது போதுண்டா எனக்கு. சாப்பிட்டீங்க? போதும் போதும். அம்மா, உங்களுக்கு ரிசஸ் தவால் வந்திருக்குது.
என்னது ரிசிஸ்டர் தவால்டா நீ போறதா நான் பாத்துக்கிறேன் போ ஒரு இசை மாநாட்டுக்கு நீ வர. இசை மாநாடா? ஆமாண்ட. ராதாவோட இனிமையான பாடலை இன்னைக்கு நான் கேட்டேனோ, அன்னைக்கே இசை சங்கத்துல நானும் ஒரு மெம்பர் ஆயிட்டேன். ஆஹா, ஐ சே. அந்த மாநாட்டுல வெளிநாடெல்லாம் சுத்தி சிறந்த பாடல்களை எல்லாம் பாடி உலக மக்களை எல்லாம் கவர்ந்த வித்தகர் இசை மேதை தலைமை தாங்க இருக்கிறார். என்னடி வேர்த்து விறுவிறுத்து போய் வந்திருக்க? நல்லா இருக்கடி வாமுக, நெத்தி பொட்டு கலைஞ்சிருக்கு, போய் ஒழுங்கா பொட்ட வச்சுட்டு வா. போடி என் கண்ணுல போறதா? நீ சாப்பிடா. சாப்பிடலாம். அதுக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க? சாப்பிட்டாச்சு, முடிச்சாச்சு. இன்னுங்க முடிச்சாச்சு. டேய், இசை மாநாட்டுக்கு நான் அவசியம் வர்றேன். அந்த இசை மேதையை நானும் பார்க்கணும். ஓகே. இல்லை, எனக்கு தூக்கமே வரல. இப்போ நாம ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாடுவோமா? தூக்கம் வரல உங்களுக்கு? இப்போ நம்ம விளையாடுவோம். ஓகே. பருப்பு கடைஞ்சு சோறு ஆக்கி நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு இது உனக்கு, இது எனக்கு, இது காக்காக்கி, இது குருவிக்கு, எல்லாரும் சாப்பிட்டாச்சா? இப்போ நண்டு ஊர்து நரி ஊர்து நண்டு ஊர்து நரி ஊர்து போதும், பேசாம படுங்க. படுங்கண்ணா. விடுங்க விடுங்கண்ணா.
ராதா. என்ன ராதா, அது இருட்டில் உட்கார்ந்து எழுதிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல. என்னது? இல்ல, குடு பாக்கலாம். குடு. இசை இன்னும் கடலில் புத்த இசை ராணியே, என் இனிய வாழ்த்துக்கள். வீணை தன்னை மீட்டும் உங்கள் ராகம், உணர்ச்சிகள் உண்டாகும் நேரம். புது சுகம் பொழியும் உங்கள் கீதம், காலம் மாறினும் உங்கள் ராகம் மாறாது. என் தில்லை நடராஜனின் ஆட்டமும் தோற்கும் உன் இனிய பாட்டிற்கு. பல்லாண்டுகள் ஆனாலும் நெஞ்சில் பதிந்த நினைவுகள் மாறாது உன் பாடல் வரி. இப்படிக்கு உங்கள் ரசிகன். என்ன அருமையான ஒரு வாழ்த்து மடல், இதயத்தை தொடக்கூடிய இனிய கருத்துக்கள், வாழ்க்கையில மறக்க முடியாத சொல்ல ஆழம். ஆஹா, வாழ்க அந்த ரசிகன். யாரும் அந்த ரசிகன்? வெளிநாட்டில இருந்து யாரும் வாழ்த்து மடல் அனுப்பியிருக்காங்க. அதுக்கு போய் அப்படி அழுதுகிட்டு இருக்க? இந்த மாதிரி ஒரு ரசிகன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த பார், ஆனந்த கண்ணீரா. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இதுக்கு இப்படி ஒரு வாழ்த்து மடல் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. வா பலா, வா. பயந்துட்டியா? ஏய் ஏய், குளிச்சிட்டு வரேன். அம்மா, மத்தியான சாப்பாட்டுக்கு உனக்குதான் ஐயாவுக்கு எது பிடிக்கும்னு தெரியும்ல, அதையும் செய். சரிங்கம்மா. அவங்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு, வரட்டுமா? பண்டியட. இந்த மருந்து வாங்கி மூணு நாள் சாப்பிடுங்க, அப்புறம் வந்து என்ன பாருங்க. சரி ஐயா. டேய் ரவி, ஐ அம் சாரிங்க. டேய் ராஜா, உடம்புக்கு என்னடா, ஏன்டா அப்படி பதட்டமா ஓடி வர? என் உடம்புக்கு ஒண்ணுமே இல்லடா, முதல்ல என்ன செக் பண்ணு. இப்ப அதுக்கு என்னடா அவசியம்? இப்ப நான் ரொம்ப தெம்பா இருக்கேன்டா. எங்க வீட்டு மாடிப்படி ஏறது கூட கஷ்டப்பட்டு இருந்தா, இப்ப ஓடி வரண்டா. கமான், என் உடம்ப செக் பண்ணு. கமான் 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 கமான். நர்ஸ், நர்ஸ் இசிஜி செட் பண்ணுங்க. சாவித்திரி தன் கணவனோட உயிரை மீட்க யமனோட போராடி உயிரை மீட்ட, ஆனா ராதா தன்னுடைய கனிவான அன்பால உன்னை மீட்டுட்டான். என் உள்ளத்தை கவர்ந்தவா, என் உயிரையும் கவர்ந்துட்டா. என்னோட உயிர் தான் அவளோட உயிர் தான் நான்.
ரெண்டு உடல் ஒரு உயிர். டேய் ரவி, கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆகுது. கல்யாண நினைவு நாள நாளைக்கு நான் கொண்டாட போறேன். டேய் ராஜா, புத்துணர்வும் புது பலமும் கிடைச்ச புது மனுஷன் தானே. முதலிரவு தாண்டா உனக்கு கல்யாண நினைவு நாள், போய் கொண்டாட போட. ஹே, தேங்க்யூடா, தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூடா. சொல்லுங்க. அப்படியா? என்ன இசை மேத என் வீட்டுக்கு முதல்ல வராரா? ரொம்ப சந்தோஷங்க. தேங்க்யூ. பாருங்க, இசை மேத நாளை காலையில் 8 மணிக்கு நம்ம வீட்டுக்கு வராரு. வீடெல்லாம் ஒழுங்கு அலங்காரம் பண்ணுங்க. என்ன ராதா, ராதா வாழ்த்து மடலே பாத்துட்டு இருக்கியா? நான் தான் ஃப்ரேம் போட்டு உனக்கு வந்த வாழ்த்து மடல் உன்னோட அறையிலே இருக்கட்டுமே வச்சேன். ராதா, இசை மேதை தில்லை நடராஜன் நாளை காலையில 8 மணிக்கு நம்ம வீட்டுக்கு வராராம். நாளைய நாள் நமக்கு ஒரு பொன்னான நாள். ராதா, என்ன ராதா அமைதியா இருக்க? சரி சரி, வேலை ஆட்கள் என்ன பண்றாங்கன்னு பாத்துட்டு வரேன். ஓகே. தட்டடன்
லாவா. 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 என்ன பார் ராதா, ராதா. ஐயோ ராதா, விஷத்தை சாப்பிட்டுருக்கிய. நான் என்ன தப்பு பண்ணேன், என்ன காரணம் இருந்தாலும் சொல்லு ராதா, சொல்லு. என்ன உனக்கு பிடிக்கலையா? நான் இப்ப டாக்டர் கூப்பிடுறேன். வேண்டாங்க, வேண்டாம். ஏன் வேண்டான்னு சொல்றேன்? நீ இல்லாம என்னால வாழ முடியாது ராதா. விஷம் சாப்பிட்டு சாகுற அளவுக்கு என்ன நடந்தது சொல்லு ராதா, சொல்லு. நான் சங்கீதம் கத்துட்டு இருக்கும் போத சாரி கம்மா பாத நீ கோமதி சொல்லிக் கொடுத்த பாடத்தை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுமா. போத 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 தமா மதமா சம்மதமா சம்மதமா. சரி சரி கபகாரி சத சத பத சத பத கபதப கபகாரி சரி கபக. இப்ப நான் பாட போற ராகம் மோகனா. கபதப கப கதப கபகாரி சரிகா சரி 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 கரி கபகாரி சரி கப கபத சத சரி கேது சாத பாத கப தனித சாணி ப தனித பக சி சக. கபதனி சசனி தப கபதப கபகரி சரிகா. என்ன ராதா, தட்டில பூ பழம் பாக்குறதுக்கு ஒரு கல்யாண பொண்ணு மாதிரியே வந்திருக்க, கூடவே ஒரு டம்ளர் பாலு கொண்டிருக்க கூடாதா? சங்கீதத்தை முழுமையா கத்துக்கிட்டு பிரமாதமா பாடுறேன்னு நீங்க தானே நேத்து சொன்னீங்க, அதனால கத்துக்கிட்டது போதுன்னு உங்களுக்கு குருதட்சிணை கொண்டு வந்திருக்கேன். குருவுக்கு என்ன பிடிக்குமோ அத தானா தெரிஞ்சுக்கிட்டு கொடுக்கறதுதான் குருதட்சிணை. எனக்கு அதெல்லாம் தெரியாது, அம்மா கொடுத்தனுப்புனாங்க, என்ன வேணும்னு கேளுங்க கொடுக்கறேன். குருவுக்கு எது கேட்டல் கொடுப்பியா? கொடுப்பேன். சத்தியமா? சத்தியமா. என் உடம்ப தவிர நீங்க எதுக்கையாலும் நான் தரேன். ஓடி சத்தியம். இந்த காலத்துல பொங்கலுக்கு சக்கர பொங்கல் மாதிரி, இத நம்பறதுக்கு என்ன என்ன இழிச்சவாய் நினைச்சிட்டு இருக்கியா? மத்தவங்க மாதிரி என்னையும் நினைச்சிடாதீங்க, கொடுத்த வாக்குறுதியை நிச்சயமா நான் காப்பாத்துவேன். அப்படின்னா எனக்கு பயன்படாத இந்த உடம்பு வேற யாருக்கும் பயன்படக்கூடாது. அப்படிலாம் சொல்லிடாதீங்க, தாய் தந்தை கெடுத்தபடி குருதா தெய்வம், அந்த தெய்வம் எப்படி சொல்லலாமா? ஏண்டி இந்த நேரத்துல கடவுளை கூப்பிடுறேன், அவன் தான் உங்களை படைச்சு அனுபவிக்க சொல்லி எனக்கு சங்கீத ஞானத்தை கொடுத்து இங்க அனுப்பி வச்சிருக்கான். என் வாழ்க்கை அழிச்சிடாதீங்க, என்ன விட்டுடுங்க. விட்டுறதா? இங்க வந்த ஒவ்வொரு பொண்ணையுடைய பசிக்க நான் இரையாக்கி இருக்கிறேன். நான் உன் அடையறதுக்கு பல தடவை முயற்சி பண்ணேன், ஆனா உன் புத்திசாலித்தனத்தினால எங்கிட்ட இருந்து எல்லா முறையும் தப்பிச்சுக்கிட்டேன். கிட்ட வராதீங்க. என்ன பத்தி என்னடி நடிச்சிட்டு இருக்கிறேன்? விருப்பம் இல்லாதவங்களை ஒருபோதும் நான் பலவந்தப்படுத்துறது இல்ல. எப்பவுமே இந்த பொம்பளைக்கு அப்படிதான், முதல்ல வீரப்பா பேசுவாழ்வேன், அப்புறம் ஒட்டி வாழ்வேன். பெண்களையே இப்படி இழிவா பேசுறீங்க, உங்களை பெத்தது ஒரு பெண் தானே? புதுசா கண்டுபிடிச்சிட்டா? விடுடி, இப்ப போய் வேதாந்த பேசிக்கிட்டு விஷயத்துக்கு வா. சுடுகாட்டுல பிணமா கிடக்குறது தன்னோட மகன் தெரிஞ்சிருந்தும் ஒரு முழம் துணியும் கால் படமும் கொடுத்தா தான் இருப்பேன்னு சொன்ன ஹரிச்சந்திரனுக்கு சந்திரமதி தன்னோட கனவை எந்த நிலையிலையும் சத்தியம் தவறக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு முழம் துணியும் கால் படமும் கொடுத்து தன் மகனையே எரிச்சா. அப்படிப்பட்ட சத்தியவதி வாழ்ந்த நாடு இது, நானும் வாழ்ந்து காட்டுறேன். நான் வணங்கி வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த கலைவாணி மேல ஆணை. அப்படி நான் வாழ தவறிட்டா என் உடம்புல உயிர் இருக்காது, இது சத்தியம். நான் கொடுத்த சத்தியத்தை காப்பாத்து பல நாள் போராடினேன். நானும் பெண் தானே, எனக்கும் ஆசா பசங்கள் இருக்க.
முடியாத உங்க மேல அன்பு செலுத்தின அந்த அன்பு காதலா மலரோன்னு நான் நினைக்கலங்க. நான் கொடுத்த சத்தியம் எனக்கு குறுக்க நினைச்சு அப்பதான் நான் உங்களை பெருத்து ஓடினேங்க. ஆனா என் மனசு மட்டும் உங்களையே சுத்திட்டு இருந்ததுங்க. அந்த நேரம்தான் டாக்டர் ஒரு உண்மைய சொன்னாரு, எதுக்குமே பயன்படாத இந்த உடல் உங்க உயிரை காப்பாத்தவாவது பயன்படுத்தமே என்னதான். சத்தியத்தையும் மீறி நான் உங்களை ஏத்துக்கிட்டேன். ஆனா நீங்க சத்தியமானா இருக்கிறத பார்த்து என்ன செய்யறதுன்னு தெரியாம நான் வேதனைப்பட்டேங்க. அந்த நேரத்துலதான் குரு அனுப்பின வாழ்த்து மடல் கிடைச்சது. தீயில விழுந்த புழுவா துடிச்சேங்க. அவன் நம்ம வீட்டுக்கு வர்றதா நீங்க சொன்னீங்க. உண்மை தெரிஞ்சு நீங்க என்ன வெறுத்து ஒதுக்கிட்டீங்கன்னா உங்களை பிரிஞ்சு என்ன உயிர் வாழ முடியாது. உயிர் வாழ முடியாதுங்க. ராஜா ராஜா நமக்கு கல்யாணமாகி ஒரு வருஷம் ஆகுது. கணவன் மனைவியா நம்ம வாழல. ஒரு மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைய செய்யாம போயிடுவேனோன்னு நான் பயந்தேன். அதான் கணவன் மனைவி உறவு, அது நான் உங்களுக்கு நேத்தே கொடுத்துட்டேன் ராஜா. என் கடமையையும் நான் செஞ்சுட்டு நான் கொடுத்த சத்தியத்தையும் காப்பாத்திட்டேன். என் உயிரை காப்பாத்துறதுக்கு நீ வந்த, ஆனா உயிர் போறதுக்கு நான் காரணமா இருந்துட்டேன் ராதா. நான் காரணமா இருந்துட்டேன். அப்படி சொல்லாதீங்க. உங்க கையால பூ போட்டு வச்சு உங்க மடியில சாகணுங்கிறது தான் என்னோட ஆசை. வச்சு விடுங்க. பெருமக்களே, உங்கள் நினைவிற்கு அன்புடன் சில வார்த்தைகள். இந்த 20வது நூற்றாண்டிலும் கற்பையும் கணவனையும் இரு கண்களாய் மதித்து சத்தியத்தின் நிலைக்கலனாய் கொண்ட கொள்காகவும் சொன்ன வாக்குக்காகவும் தன் உயிரையே பணயம் வைத்த தமிழ்தான் உங்கள் ராதா. இவள் தமிழ் பண்பாட்டின் அச்சாணி ஆணிவேர். இவள் போன்ற சத்தியவதிகள் இன்னும் வாழ்வதனால் இந்த நாடு சத்தியத்தின் நிலைக்களமாய் திகழ்கிறது என்றும் அன்பு